அவருடைய சமூகத்தாரில் காஃபிரா இருந்தவர்களின் தலைவர்கள் மற்றவர்களை நோக்கி, நீங்கள் ஷுஐபை பின்பற்றுவீர்களானால் நிச்சயமாக நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவீர்கள் என்று கூறினார். ஆகவே அவர்களை பூகம்பம் பிடித்துக் கொண்டது. அதனால் அவர்கள் காலையில் தம் வீடுகளில் இறந்து அழிந்து கிடந்தனர். ஷுஐபை பொய்ப்பித்தவர்கள் அவர்கள் தம் வீடுகளில் ஒருபொழுதும் வாழ்ந்திராதவர்களைப் போல் ஆகிவிட்டனர். ஷுஐபை பொய்ப்பித்தவர்கள் முற்றிலும் நஷ்டமடைந்தவர்களாகிவிட்டார்கள். இதனால் ஷுஐபு அவர்களை விட்டு விலகிக் கொண்டார். மேலும், என் சமூகத்தவர்களே, மெய்யாகவே நான் உங்களுக்கு என் இறைவனுடைய தூதை எடுத்துக் கூறி வந்தேன், உங்களுக்கு நற்போதனையும் செய்தேன். ஆனால் நிராகரிக்கும் மக்களுக்காக நான் எவ்வாறு கவலைப்படுவேன் என்று அவர் கூறினார். நாம் நபிமார்களை அனுப்பி வைத்த ஒவ்வொர் ஊரில் உள்ள மக்களையும் அம்மக்கள் பணிந்து நடப்பதற்காக நாம் அவர்களை வறுமையாலும் பிணியாலும் பிடிக்காமல் சோதிக்காமல் இருந்ததில்லை. பின்னர் நாம் அவர்களுடைய துன்ப நிலைக்கு பதிலாக வசதிகள் உள்ள நல்ல நிலையில் மாற்றி அமைத்தோம். அதில் அவர்கள் செழித்து பல்கி பெருகிய போது அவர்கள் நம்முடைய மூதாதையர்களுக்கும் தான் இத்தகைய துக்கமும் சுகமும் ஏற்பட்டிருந்தன என்று அலட்சியமாக கூறினார்கள். ஆகையால் அவர்கள் உணர்ந்து கொள்ளாத நிலையில் அவர்களை திடீரென வேதனையைக் கொண்டு பிடித்தோ. நிச்சயமாக அவ்வூர்வாசிகள் ஈமான் கொண்டு அல்லாஹுவுக்கு அஞ்சி நடந்திருந்தால் நாம் அவர்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பாக்கியங்களை திறந்து விட்டிருப்போம். ஆனால் அவர்கள் நபிமார்களை நம்பாது பொய்ப்பித்தனர். ஆகவே அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக நாம் அவர்களை பிடித்தோம். அவ்வூர்வாசிகள் இரவில் நித்திரை செய்து கொண்டிருக்கும் போதே நமது வேதனை அவர்களை வந்து அடையாது என பயமில்லாமல் இருக்கின்றார்களா? அல்லது அவ்வூர்வாசிகள் கவலையில்லாது பகலில் விளையாடிக் கொண்டிருக்கும் போதே நமது வேதனை அவர்களை அடையாது என்று பயமில்லாமல் இருக்கின்றார்களா? அல்லாஹுவின் பிடியிலிருந்து அவர்கள் அச்சம் தீர்ந்து விட்டார்களா? நஷ்டவாளிகளான மக்களை தவிர வேறு எவரும் அல்லாஹுவின் பிடியிலிருந்து அச்சம் தீர்ந்து இருக்க மாட்டார்கள். பூமியில் வாழ்ந்து போனவர்களுக்கு பின்னால் அதனை வாரிசாக பெற்ற இவர்களையும் நாம் நாடினால் இவர்களுடைய பாவங்களின் காரணத்தால் அவ்வாறே தண்டிப்போம் என்பது இவர்களுக்கு வழிகாட்டவில்லையா? நாம் இவர்களுடைய இதயங்களின் மீது முத்திரையிட்டு விட்டோம். எனவே இவர்கள் நற்போதனைகளுக்கு செவி சாய்க்க மாட்டார்கள். நபியே, இவ்வூர்களின் வரலாற்றை நாம் உமக்கு கூறுகிறோம். நிச்சயமாக நம் தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள். எனினும் அவர்கள் முன்னால் பொய்யாக்கிக் கொண்டிருந்தபடியே நின்று இப்பொழுதும் நம்பிக்கை கொள்பவர்களாக இல்லை. இவ்வாறே அல்லாஹ் காபிர்களின் இதயங்கள் மீது முத்திரையிட்டு விடுகிறார். அவர்களில் பெரும்பாலோரை வாக்குறுதி நிறைவேற்றுபவராக நாம் காணவில்லை. அன்றியும் அவர்களில் பெரும்பாலோரை பாவிகளாகவே கண்டோம். அவர்களுக்கு பிறகு மூசாவை நம் அத்தாட்சிகளுடன் ஃபிர்அவுனிடத்திலும் அவனுடைய தலைவர்களிடத்திலும் நாம் அனுப்பி வைத்தோம். அப்போது அவர்கள் அவற்றை நிராகரித்து அநியாயம் செய்து விட்டார்கள். இத்தகைய குழப்பக்காரர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை கவனிப்பீராக. ஃபிர்அவுனே, நிச்சயமாக நான் அகிலங்களின் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதனாவேன் என்று மூசா கூறினார். அல்லாஹுவின் மீது உண்மையை தவிர வேற எதுவும் கூறாமல் இருப்பது என் மீது கடமையாகும். உங்களுடைய இறைவனிடம் இருந்து உங்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே இஸ்ரவேலர்களை என்னுடன் அனுப்பிவை என்றும் அவர் கூறினார். அதற்கு அவன், நீர் அத்தாட்சியை கொண்டு வந்திருப்பீரானால் நீர் உண்மையாளராக இருப்பின் அதை கொண்டு வாரும் என்று கூறினார். அப்போது மூசா தம் கைத்தடியை எறிந்தார். உடனே அது ஒரு பெரியதொரு மலைப்பாம்பாகிவிட்டது. மேலும் அவர் தம் கையை வெளியில் எடுத்தார். உடனே அது பார்ப்பவருக்கு பளிச்சிடும் வெண்மையானதாக இருந்தது. ஃபிர்அவுனின் சமூகத்தாரைச் சேர்ந்த தலைவர்கள் இவர் நிச்சயமாக திறமை மிக்க சூன்யக்காரரே என்று கூறினார்கள். அதற்கு ஃபிர்அவுன், இவர் உங்களை உங்களுடைய நாட்டை விட்டு வெளியேற்ற நாடுகிறார், எனவே இதை பற்றி நீங்கள் கூறும் யோசனை யாது என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிறிது தவணையை கொடுத்துவிட்டு பல பட்டினங்களுக்கு சூன்யக்காரர்களை திரட்டிக் கொண்டு வருவோரை அனுப்பி வைப்பீராக. அவர்கள் சென்று சூன்யத்தில் வல்லவர்களையெல்லாம் உம்மிடம் கொண்டு வருவார்கள் என்று கூறினார்கள். அவ்வாறே ஃபிர்அவுனிடத்தில் சூன்யக்காரர்கள் வந்தார்கள். அவர்கள்
நாங்கள் மூசாவை வென்றுவிட்டால் நிச்சயமாக எங்களுக்கு அதற்குரிய வெகுமதி கிடைக்கும் அல்லவா என்று கேட்டார்கள். அவன் கூறினான், ஆம், உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும். இன்னும் நிச்சயமாக நீங்கள் எனக்கு நெருக்கமானவர்களாகி விடுவீர்கள். மூசாவே, முதலில் நீர் எறுகிறீரா அல்லது நாங்கள் எறையேற்றுமா என்று சூன்யக்காரர்கள் கேட்டனர். அதற்கு மூசா, நீங்கள் முதலில் எறியுங்கள் என்று கூறினார். அவ்வாறே அவர்கள் தம் கைத்தடிகளை எறிந்தார்கள். மக்களின் கண்களை மருட்டி அவர்கள் திடுக்கிடும்படியான மகத்தான சூன்யத்தை செய்தனர். அப்பொழுது நாம், மூசாவே, இப்பொழுது நீர் உம் கைத்தடியை எறியும் என அவருக்கு வகி அறிவித்தோ. அவ்வாறு அவர் எறியவே அது பெரிய பாம்பாகி அவர்கள் சூன்யத்தால் கற்பனை செய்த யாவற்றையும் விழுங்கிவிட்டது. இவ்வாறு உண்மை உறுதியாயிற்று. அவர்கள் செய்த சூன்யங்கள் யாவும் வீணாகிவிட்டன. சூன்யக்காரர்கள் அங்கேயே தோற்கடிக்கப்பட்டார்கள். அதனால் அவர்கள் சிறுமைப்பட்டார்கள். அன்றியும் அந்த சூன்யக்காரர்கள் சிரம் பணிந்து சஜிதா செய்து, அகிலங்கள் எல்லாவற்றுக்கும் இறைவனாம், ரப்பின் மீது நிச்சயமாக நாங்கள் ஈமான் கொண்டோம், அவனே மூசாவுக்கும் ஹாரோனுக்கும் இறைவனாவான் என்று கூறினார்கள். அதற்கு ஃபிரௌன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு நான் அனுமதி கொடுப்பதற்கு முன்னரே நீங்கள் அவர் மேல் ஈமான் கொண்டு விட்டீர்களா? நிச்சயமாக இது ஒரு சூழ்ச்சியாகும். இந்நகரவாசிகளை அதிலிருந்து வெளியேற்றுவதற்காக மூசாவுடன் சேர்ந்து நீங்கள் செய்த சூழ்ச்சியே ஆகும். இதன் விளைவை நீங்கள் அதிசீக்கிரத்தில் அறிந்து கொள்வீர்கள். நிச்சயமாக நான் உங்கள் மாறுகை கால் வாங்கி உங்கள் யாவரையும் சிலுவையில் அறைந்து கொண்டு விடுவேன் என்று கூறினான். அதற்கு அவர்கள், அவ்வாறாயின் நிச்சயமாக நாங்கள் எங்கள் இறைவனிடம்தான் திரும்பிச் செல்வோம். எனவே இதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு எங்கள் இறைவனிடம் இருந்து வந்துள்ள அத்தாட்சிகளை நாங்கள் நம்பினோம் என்பதற்காகவே நீ எங்களை பழிவாங்குகிறாய் என்று கூறி, எங்கள் இறைவனே, எங்கள் மீது பொறுமையையும் உறுதியையும் பொழிவாயாக. முஸ்லிம்களாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக எங்களை ஆக்கி எங்கள் ஆத்மாக்களை கைப்பற்றிக் கொள்வாயாக என பிரார்த்தித்தனர். அதற்கு ஃபிரௌனின் சமூக தலைவர்கள் அவனை நோக்கி, மூசாவும் அவருடைய சமூகத்தாரும் பூமியில் குழப்பம் உண்டாக்கி உம்மையும் உம் தெய்வங்களையும் புறக்கணித்து விடும்படி நீர் அவர்களை விட்டு வைப்பீரா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அவ்வாறன்று, நாம் அவர்களுடைய ஆண்மக்களை வெட்டி கொன்றுவிட்டு அவர்களை சிறுமைப்படுத்துவதற்காக அவர்களுடைய பெண் மக்களை மட்டும் உயிருடன் வாழ விடுவோம். நிச்சயமாக நாம் அவர்கள் மீது பூரண ஆதிக்கம் பெற்றுள்ளோம் என்று கூறினான். மூசா தம் சமூகத்தாரிடம், அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள், இன்னும் பொறுமையாகவும் இருங்கள். நிச்சயமாக இந்த பூமி அல்லாஹுவுக்கே சொந்தம். தன் அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு அவன் அதை உரியதாக்கி விடுகிறான். இறுதி வெற்றி பயபக்தி உடையவர்களுக்கே கிடைக்கும் என்று கூறினான். அவர்கள் கூறினார்கள், நீர் எங்களிடம் வருவதற்கு முன்னரும் துன்பப்பட்டோம், நீர் வந்த பின்னரும் துன்பப்படுகிறோம். அதற்கு அவர் கூறினார், உங்கள் இறைவன் உங்களுடைய பகைவர்களை அழித்து உங்களை பூமியில் அதிபதிகளாக்கி வைக்கக்கூடும். நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்பதை அவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். பின்னர் நாம் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை பஞ்சம் பிடிக்கச் செய்து விவசாய பலன்களை குறைத்து கண்டித்தோம். அவர்கள் நல்லுணர்வு பெறுவதற்காக அவர்களுக்கு ஒரு நன்மை வருமானால் அது நமக்கு உரிமையாக வரவேண்டியதுதான் என்று கூறினார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு கெடுதி ஏற்படுமானால் அது மூசாவினாலும் அவருடன் இருப்பவர்களாலும் வந்த பீடை என்பார்கள். அறிந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய இந்த துர்பாக்கியமெல்லாம் அல்லாஹுவிடம் இருந்தே வந்துள்ளது. எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதனை அறிந்து கொள்வதில்லை. அவர்கள் மூசாவிடம், நீர் எங்களை வசியப்படுத்த எவ்வளவு அத்தாட்சிகளை கொண்டு வந்த போதிலும் நாங்கள் உம்மை நம்பக்கூடியவர்களாக இல்லை என்று கூறினார்கள். ஆகவே அவர்கள் மீது புயற்காற்றையும் வெட்டு கிளியையும் தேனையும் தவளைகளையும் இரத்தத்தையும் தெளிவான அத்தாட்சிகளாக ஒன்றன்பின் ஒன்றாக அனுப்பி வைத்தோம். ஆனால் அவர்கள் பெருமையடித்து குற்றம் புரியும் சமூகத்தாராகவே ஆகியிருந்தனர். தங்கள் மீது வேதனை ஏற்பட்ட போதெல்லாம் அவர்கள், மூசாவே, உம் இறைவன் உமக்கு அளித்திருக்கும் வாக்குறுதியின்படி எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக, எங்களை விட்டும் இவ்வேதனையை நீர் நீக்கிவிட்டால் நிச்சயமாக நாங்கள் உம் மீது நம்பிக்கை கொண்டு
இஸ்ரவேலர்களை உம்முடன் மேலும் நிச்சயமாக அனுப்பிவிடுகிறோம் என்று கூறினார்கள். அவ்வாறே நாம் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவு வரையில் அவர்களிடம் இருந்து வேதனையை நீக்கிய போது மீண்டும் அவர்கள் தம் வாக்குறுதிக்கு மாறு செய்தே வந்தனர். ஆகவே அவர்கள் நம் அத்தாட்சிகளை பொருட்படுத்தாமல் அவற்றை பொய்ப்பித்துக் கொண்டு இருந்ததால் அவர்களை கடலில் மூழ்கடித்து அவர்களிடம் நாம் பழி வாங்கினோம். எனவே எவர்கள் சக்தி குறைந்தவர்களாக கருதப்பட்டார்களோ அந்த இஸ்ரவேலர்களை கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள நிலப்பகுதிகளின் அதிபதிகளாக்கினோ, இன்னும் அவற்றிலே பெரும் பாக்கியங்களையும் அளித்தோ. இஸ்ராயேலின் மக்கள் பொறுமையாகவும் உறுதியாகவும் இருந்த காரணத்தால் அவர்கள் மீது உம் இறைவனுடைய அழகிய வாக்கு பரிபூரணமாகி நிறைவேறிற்று. மேலும் ஃபிரௌனும் அவனுடைய சமூகத்தாரும் உண்டு பண்ணி இருந்தவற்றையும் கட்டியிருந்த மாட மாளிகைகளையும் நாம் தரைமட்டமாக்கிவிட்டோம். நாம் இஸ்ராயேலின் சந்ததியினரை கடலை கடந்து அழைத்துச் சென்றபோது தங்களுக்குரிய விக்கிரகங்களை ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒரு கூட்டத்தார் அருகே அவர்கள் சென்றார்கள். உடனே அவர்கள், மூசாவே, அவர்களிடம் இருக்கும் கடவுள்களைப் போல நமக்கும் நீங்கள் ஒரு கடவுளை ஆக்கித் தருவீர்களாக என்று வேண்டினர். நீங்கள் ஓர் அறிவில்லாத கூட்டத்தாராக இருக்கின்றீர்கள் என்று மூசா அவர்களிடம் கூறினார். நிச்சயமாக இந்த மக்கள் ஈடுபட்டிருக்கும் மார்க்கம் அழியக்கூடியது, இன்னும் அவர்கள் செய்பவை யாவும் முற்றிலும் வீணானவையே என்றும் கூறினார். அன்றியும் அல்லாஹ் அல்லாத ஒன்றையா நான் உங்களுக்கு இறைவனாக தேடி வைப்பேன்? அவனோ உங்களை உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் விட மேன்மையாக்கி வைத்துள்ளான் என்றும் அவர் கூறினார். இன்னும் நினைவு கூறுங்கள், ஃபிரௌனின் கூட்டத்தாரிடம் இருந்து நாம் உங்களை காப்பாற்றினோம். அவர்கள் உங்களுக்கு கொடிய வேதனைகளை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் உங்கள் ஆண் மக்களை கொலை செய்துவிட்டு உங்களை சிறுமைப்படுத்துவதற்காக உங்கள் பெண் மக்களை உயிருடன் வாழவிட்டார்கள். இதில் உங்களுக்கு உங்கள் இறைவனிடம் இருந்து ஒரு பெரும் சோதனை ஏற்பட்டிருந்தது. மூசாவுக்கு நாம் 30 இரவுகளை வாக்களித்தோம், பின்னர் மேலும் 10 இரவுகளை கொண்டு பூர்த்தியாக்கினோம். இவ்வாறாக அவருடைய இறைவன் வாக்களித்த காலக்கெடு 40 இரவுகளாக முழுமை பெற்றது. அப்போது மூசா தம் சகோதரர் ஹாரூனை நோக்கி, நீங்கள் என்னுடைய சமூகத்தாருக்கு என் பிரதிநிதியாக இருந்து அவர்களை திருத்துவீர்களாக, குழப்பம் உண்டாக்குபவரின் வழியை பின்பற்றாதிருப்பீர்களாக என்று கூறினார். நாம் குறித்த காலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் மூசா வந்தபோது அவருடைய இறைவன் அவருடன் பேசினான். அப்போது மூசா, இறைவனே, நான் உன்னை பார்க்க வேண்டும், எனக்கு உன்னை காண்பிப்பாயாக என்று வேண்டினான். அதற்கு அவன், மூசாவே, நீர் என்னை ஒரு காலம் பார்க்க முடியாது, எனினும் நீர் இந்த மலையை பார்த்துக் கொண்டிரும், அது தன் இடத்தில் நிலைத்திருந்தால் அப்போது நீர் என்னை பார்ப்பீர் என்று கூறினார். ஆகவே அவருடைய இறைவன் அம்மலை மீது தன்னுடைய பேரொளியை தோற்றுவித்த போது அவன் அம்மலையை நொறுக்கி தூளாக்கி விட்டான். அப்போது மூசா மூர்ச்சையாகி கீழே விழுந்து விட்டார். அவர் தெளிவடைந்ததும், இறைவா, நீ மிகவும் பரிசுத்தமானவன், நான் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன், உன் மீது ஈமான் கொண்டவர்களில் நான் முதன்மையானவனாக இருக்கிறேன் என்று கூறினார். அதற்கு அவன், மூசாவே, நிச்சயமாக நான் உம்மை என் தூதுவத்தைக் கொண்டும் உம்முடன் நேரில் பேசியதைக் கொண்டும் உம்மை